அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடன கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடித்தனம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, தமிழ் மாதங்களில் ராசிக்கு வெற்றி மாதம் ஆனி மாதம்தான். ஆக இந்த மாதம் பிறந்துவிட்டால் அனைத்து விசேஷ நன்மைகளும் எளிதாக நடக்கும். வசதி உயர்வு அதிகரித்துவிடும். எனவே இம்மாதத்தை திறத்தையாக பயன்படுத்த சிக்கல்களிலிருந்து வெளிவரலாம். ஆரோக்கியம் சிறப்பாக தொடரும். அனாவசிய செலவு, நஷ்டம், இழப்பு ஏதுமில்லை. இல்லத்திற்குள் புதிய குதூகலம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு, பிரிவு, கோர்ட் வழக்கு, கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் விலகும். பொருளாதார சிரமங்கள் தீரும். உபரி வருமானம் பெருகும். ஊதிய சிக்கல்கள் விலகும். உறவுகளால் அதிகப்படியான நன்மை முதல் வார கடந்ததிலிருந்து கிட்டும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் விரும்பியபடி நகரும். அதிகாரி சக ஊழியர்கள் மூலம் 3 வாரத்தில் அனுகூலம் ஏற்படும். கடன் கண்ணி, கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதி, நாணய விஷயங்கள் எவ்வித இடைஞ்சலையும் ஏற்படுத்தாது. 12 கடந்த பிறகு புதிய ரூபத்தில் வருமானம் உயரும். எதிர்பாராத பரிசு பண வரவுகளும் உண்டு. பிறரிடம் கொடுத்திருக்கிற தொகைகள் முதல் வாரமே கைக்கு வரும். சுற்றுலா பயணங்களால், ஆன்மீக பயணங்களால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திர இளம் இருபாலருக்குமே சற்றென்று திருமணம் கைகூடும். உத்திராட நட்சத்திர இளம் தம்பதிகளின் புத்திர பாக்கிய கவலை விலகிவிடும். இம்மாத ஞாயிறு செவ்வாய்க்கிழமையிலும் 1, 5, 7, 9, 14, 18, 22, 27 தினங்களிலும் இனிமை, காரிய வெற்றி, பலகால பிரச்சனைகளுக்கு முடிவு, சொத்து பத்து சேர்க்கை, பொன்பொருள், ஆபரண விருத்தி என்றபடி நகரும். உத்திராட நட்சத்திர இளம் இருபாலரும் 3 வாரத்தில் தங்களது அவசியமான விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். தொழிலில், வியாபார நிர்வாக விஷயங்களில் அயலூர் அயல் தேச தொழில் திட்டங்கள் அனுகூலமான மேன்மை உண்டு. நன்றி.
மேலும் ஆணி 3ஆம் தேதி மிதன ராசிக்கு புதன் செல்கிறார். அது அவருக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் அங்குள்ள சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே நல்ல நிகழ்ச்சிகள் பலவும் இல்லத்தில் நடைபெறும். குறிப்பாக கல்யாணம், காதுகுத்து, மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்ற விழாக்கள் தாமதமின்றி நடைபெற்று வழி பிறக்கும். புதன் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்குவதால் அரசு வழி ஆதரவோடு புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும். மேலும் ஆணி 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். குரு பகவான் பார்வை செவ்வாய் மீது பதிந்து குரு மங்கள யோகம் உருவாகிறது. இக்காலத்தில் முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். தொழிலில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். மேலும் ஆணி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக பெண்களால் பெருமை சேரும். வெளிநாட்டில் பணிபுரிய முயற்சித்தவர்களுக்கு அழைப்பு வரலாம். குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது பதிவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருப்பினும் தொழில் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம். உழைப்பைக்கேற்ற பலன் கிடைக்காமல் போகலாம். உறவினர் வழியில் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மேலும் ஆணி 19ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தானலாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7, 10 அதிபதியான புதன் 8 வளம் வரும் பொழுது வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைத்து வருமானம் வரலாம். செய்தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாம். கடன் சுமை படிப்படியாக குறையும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் இனிமையாக அமைய எடுத்த முயற்சி வெற்றி தரும். வியாபாரம் தொழில் செய்தவர்களுக்கு புதிய துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்ய முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு முன்னேற்றமும் காண்பீர்கள். கலைஞர்களுக்கு சக கலைஞர்களின் மூலம் நன்மை வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி படிப்பு சிறப்பாக அமையும். பெண்களுக்கு குடும்ப நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும். தங்கள் பெயரிலோ சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 5, 12 அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெற்று கடகத்தில் சஞ்சரிக்கிறார். சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ஆணி 12ஆம் தேதி வரை வக்கரமடைகிறார். சனி செவ்வாய் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படலாம். கடன் சுமை கூடுதலாக இருக்கும். குருவின் பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். என்றாலும் மனக்குழப்பம் அதிகரிக்கும். உறவினர்களையோ அல்லது உடன் இருப்பவர்களையோ பின்விளைவை பற்றி சிந்திக்காமல் பேசிவிட்டு பிறகு ஏன் பேசணும் என்று வருத்தப்படுவீர்கள். அங்காரகன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்வதன் மூலம் அதன் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். தனுசு ராசி பெண்மணிகளுக்கு இனிமேல்தான் இரட்டை சுபிட்சம், பொருளாதார ஏற்றம், வாரிசுகளால் மகிழ்ச்சி, வாழ்க்கை துணையால் பெருமிதம் என்றபடி நகரப்போகிறது. வசதியற்ற இருப்பிடத்திலிருந்து புதிய வீடு கட்டி கொண்டு செல்ல இருக்கிறார்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்பாக சந்தித்த அத்தனை சோதனைகளும் அவமானங்களும் பொருளாதார பிரச்சனைகளும் விலகி பெரிய மாற்றங்களை சந்திக்க இருக்கிறீர்கள். விவசாயிகளுக்கு இனிமேல் எந்த ஒரு பெரிய தடையும் உற்பத்தி ரீதியாக ஏற்படாது. அடமானத்தில் உள்ள சொத்துக்களை, நகைகளை, நிலத்தை மீட்டுவிடலாம். கலைஞர்களுக்கு புதிய சந்தோஷ உயர்வுகள் கிடைக்கும். சக நண்பர்களால் துறை சார்ந்த புதிய அறிமுகம் உண்டாக போகிறது. புதிய படிப்பு தயாரிப்புகளுக்காக விஐபிகள் சிபாரிசு செய்ய இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு இத்தனை காலம் கட்சிக்காக உழைத்தும் எந்த பலனும் கிடைக்காத நிலைமைக்கு விடிவு காலம் ஏற்பட போகிறது. புதிய பதவி வருகின்ற வைகாசி மாசத்திலிருந்தே கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 சனிக்காலம் தற்காலிகமாக முடிந்து விட்டாலும் அஷ்டமா குரு விலகிவிட்டதால் என்னவெல்லாம் இவர்களது நினைப்போ திட்டங்களோ அத்தனையும் எதிர்பாராத வளர்ச்சிகளை, மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கப் போகிறது இந்த ஆணி மாதம். நன்றி.